ஒரு செயின்லெஸ் சைக்கிளோட பிரைஸ் என்ன அப்படின்னு ஆன்லைன்ல தோணுன்னா 25,000 to 30,000 அப்படின்ற மாதிரி போட்டுருந்துச்சு. கம்மியான செலவுல நம்மளாவே செஞ்சு பார்த்தாரு அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக என்னோட ஒரு சைக்கிள் எடுத்துட்டு அந்த சைக்கிள் இருக்கிற செயின் வந்து ஃபர்ஸ்ட் கட்டி எடுத்துட்டேன். அடுத்த நான் இப்போ கட் பண்ணுற முடியல, இந்த சப்போர்ட்டை மட்டும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்த நம்மளோட சைக்கிளில் பேக் வீல ஹப்பு வரும் இல்லையா, அதை வந்து புதுசாக வந்து கடையில் வந்து வாங்கிட்டேன். அதை வந்து 2 பாதியாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த ஹப்போட ஒரு பக்கத்தில் வந்து சைக்கிள் ப்ரீவியில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இன்னொரு பக்கத்தில் என்ன பண்ணா T50 இன்னொரு ஸ்ப்ராக்கெட் வரும் இல்லையா, அதை வந்து ஒன்று வாங்கிட்டேன். அதை வந்து இந்த கப்புக்கு மேலே வந்து வெளியடிச்சிட்டேன். அடுத்த ஒரு இரும்பு பைப்பு ஒரு 1 அடி நீளத்தை எடுத்துட்டேன். அந்த பைப்போட ஒரு எண்டில் அந்த T50 இன்னொரு ஸ்ப்ராக்கெட் இருக்கு அது வர மாதிரி, இன்னொரு பக்கத்தில் சைக்கிளோட ப்ரீவியில் இருக்கு அது வர மாதிரி ரெண்டு பக்கம் வச்சுட்டு வெளியடிச்சிட்டேன். இப்போ அடுத்த அந்த செட்டப் அப்படியே எடுத்துட்டு நம்மளோட சைக்கிள் கிராங்க் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிராங்கில் T50 இன்னொரு ஸ்ப்ராக்கெட் வந்து ஒன்னா சேரணும். அடுத்த அந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ப்ரீவியில் நம்மளோட சைக்கிளில் இருக்கக்கூடிய ப்ரீவியில் கூட வந்து ஒன்னா எங்கேஜ் ஆகணும். அந்த மாதிரி வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம இப்போ பெடலில் சுத்தணும் அப்படின்னா அந்த கிராங்க் சுத்துறது மூலமாக இந்த ஸ்ப்ராக்கெட் வந்து சுத்தம், பின்னாடி இருக்கக்கூடிய ப்ரீவியில் சுத்துறது மூலமாக நம்மளோட சைக்கிள் வந்து சுத்தம். நம்மளுக்கு இப்போ செயின்ல சைக்கிள் வந்து ரெடி ஆயிடுச்சு. 1 கோடி 1 கோடி நீ பார்த்த ஆமாப்ப 1 கோடி.